Exercise 3.8 question number 3. Find the value of m and n if the following polynomials are perfect square. M and n oda value enna abingiradha nam work pannom. Keela koduthirukkuriya polynomial la enna varukna perfect square a irukum. Okay. So first one nam enna pannidalam square root work pannidalam. Appa long division la enna pannidalam square root work pannidalam. Okay. Ava eppadi irukku paarenga. Here 36 x power 4 minus 60 x cube plus 61 x squared minus m max plus n. Okay, enakku inga 36 x power 4 irukku na 2 numbers eduthukonum and the 2 numbers same number ah irukonum adha multiply panna enakku 36 x power 4 varanum. Okay, appo 36 x power 4 na enakku 36 ah 2 ah split panninga appadina 66 same ah irukku. Next one x power 4 x squared ne split panninga appadina multiply panumbodhu 36 x power 4 nu vandrum. Okay, அப்ப நம்ம சேம் நம்பரா இருக்கு மல்டிப்ளை பண்ணா திஸ் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, அப்ப 6x2 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36 x பவர் 4 ஆ இருக்கும். சைன் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம டைரக்டா வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, மைனஸ் 60 x கியூப் பிளஸ் 61 x ஸ்கொயர்ட். ஓகே, இப்ப டிவைசரை நாம எழுதிடலாம். டிவைசரை எப்படி எழுதணும்னா இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். கோஷன்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 6 ஆர் 12 x ஸ்கொயர்ட். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு நம்பர் எழுத போறேன். அந்த நம்பர் எப்படி வர்க் பண்ணணும்னா டிவைடட் வேல்யூல ஃபர்ஸ்ட் நம்பரும் டிவைசர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்ப டிவைசர்ல நமக்கு என்ன இருக்கு, that is 12 x squared இருக்கு, divided value என்ன இருக்கு, minus 60 x cube இருக்கு. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க, அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், 112 are 12, 512 are 60, அப்ப minus 5 x மட்டும் இருக்கும். ஓகே, அப்ப minus 5 x கோஷன்லயும் டிவைசர்லயும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்ப minus 5 x எடுத்து நமக்கு this two terms க்கு என்ன பண்ணலாம், டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். minus 5 into 12 அப்ப minus 60 x cube இருக்கும். minus into minus plus 5 5s are 25 x into x என்ன இருக்கும், x squared இருக்கும். ஓகே, இப்ப சைன் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணீங்க அப்படினா minus 60 x cube டம்ஸ் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அப்ப plus 61 minus 25, அப்ப 11 ல 5 போச்சுனா 6, நெக்ஸ்ட் ஒன் 5 ல 2 போச்சு அப்படினா 3, அப்ப 36 x squared இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் டேர்ம்ஸ் கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப மைனஸ் mx பிளஸ் n இருக்கும். ஓகே, இப்ப டிவைடட் வேல்யூ ஒர்க் பண்ணிடலாம். டிவைடட் வேல்யூ எப்படி எழுதுவோம், 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 2 6 ஆர் 12 x ஸ்கொயர் 2 இன்டூ மைனஸ் 5, அப்ப மைனஸ் 10 x ஆ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும், இங்க ஒரு டேர்ம்ஸ் எழுத போறேன், அதே கோ டேர்ம் கோஷன்ல எழுதணும். அது எப்படி ஒர்க் பண்ணணும்னா டிவைடட் வேல்யூல இருந்து டிவைசரை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்ப 36 x ஸ்கொயர்ட 12 x ஸ்கொயர்ட் ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 1 டைம் 3 டைம் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு ரிமைனிங் 3 மட்டும் இருக்கும். ஓகே, அப்ப கோஷன்லயும் 3 எழுதணும், டிவைசர்லயும் நம்ம என்ன எழுதணும், 3 எழுதணும். இந்த 3 எழுத்து இந்த 3 டைம்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணுங்க, 3 இன்டூ 12 அப்ப 36 x ஸ்கொயர் 3 இன்டூ மைனஸ் 10 அப்ப மைனஸ் 30 x, 3 3 சார் பிளஸ் 9. ஓகே, இப்ப நமக்கு என்ன வரும், ரிமைண்டர் சைன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் மைனஸா இருந்தா பிளஸ், அப்ப ரிமைண்டர் ஜீரோ வருது. கொஸ்டினே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நமக்கு எப்படி இருக்கும், பிளஸ் 36 பிளஸ் 36 மைனஸ் 60 மைனஸ் 60 பிளஸ் 36 பிளஸ் 36 மைனஸ் எம்னா இங்க இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் எம்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ மைனஸ் mx எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, திஸ் டேமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ மைனஸ் 30x-ஆ இருக்கும். ஓகே, இப்போ n டேம் ஆர் சைட் எப்படி இருக்கு பாருங்க, தட் இஸ் n ஈக்குவல் டு 9-ஆ இருக்கும். இப்போ போத் சைட் xx நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸ் மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 30-ஆ இருக்கும். என்னோட வேல்யூ 9-ஆ இருக்கும். ஓகே, சப்டிவிஷன் 2, x பவர் 4 மைனஸ் 8x கியூப் பிளஸ் mx ஸ்கொயர் பிளஸ் nx பிளஸ் 16. இது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிட்டு m அண்ட் n ஓட வேல்யூ நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம டிவிஷன் மெத்தட்ல என்ன பண்ணிக்கலாம், m அண்ட் n ஓட வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சப்போ x பவர் 4 மைனஸ் 8x கியூப் பிளஸ் mx ஸ்கொயர் பிளஸ் nx பிளஸ் 16 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ நமக்கு இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறதுனால எனக்கு டூ நம்பர்ஸ் சேமா இருக்கணும். அந்த சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எக்ஸ் பவர் ஃபோர் வரணும். அப்ப எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது சேமான டூ நம்பர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன சேஞ்ச் ஆயிரும், எக்ஸ் பவர் ஃபோரா சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இதை சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் டூ டைம்ஸை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் எயிட் எக்ஸ் கியூப் பிளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம டிவைடட் வேல்யூ எழுதணும். டிவைடட் எப்படி எழுதணும்னா கோஷன்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். ஓகே, டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுருந்தோம், டூ எக்ஸ் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம இங்கே டிவைடட் வேல்யூ கோஷன் வேல்யூ எழுத போகிறோம். அந்த டூ டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஓகே, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரையும் இங்கே இருக்கக்கூடிய டிவைடில் இருக்கக்கூடிய வேல்யூ டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்போ மைனஸ் எயிட் எக்ஸ் கியூபை டூ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிவைட் பண்ணி பாருங்க. ஒன் டூ சார் டூ, ஃபோர் டூ சார் எயிட். அப்போ இங்கே மைனஸ் முன்னாடி இருக்கு, அப்போ மைனஸ் ஃபோர். எக்ஸ் ஸ்கொயர்டும் கியூபு கேன்சல் பண்ணுங்க, எக்ஸ் மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகே, அப்போ கோஷனில் மைனஸ் ஃபோர் எக்ஸ், டிவைடட் வேல்யூவில் மைனஸ் ஃபோர் எக்ஸ் சேம் டேமை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸ் எடுத்து இந்த டூ டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ, அப்போ மைனஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் என்னவாக இருக்கும், எக்ஸ் கியூப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னவாக இருக்குது பாருங்க, மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர், அப்போ ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னா, நமக்கு எப்படி இருக்கு, எம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதில் எக்ஸ் ஸ்கொயர்டை காமனால் எடுத்துட்டீங்க அப்படின்னா எம் மைனஸ் சிக்ஸ்டீன் இருக்கும். ஓகே, அப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது எம் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரிமைனிங் டேர்ம்ஸை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ எப்படி இருக்கும், ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டிவைடட் வேல்யூ எழுதிடலாம். டிவைடட் வேல்யூ எப்படி எழுதுவோம், கோஷனில் டுவால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர்ட், டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர், அப்போ மைனஸ் எயிட் எக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த டேர்மையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர்ஸில் கிடைக்காது. ஓகே, அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த லாஸ்ட் டேர்மை யூஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் என்ன இருக்கு, சிக்ஸ்டீன் இருக்கு. அப்போ அந்த சிக்ஸ்டீனை யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம டூ நம்பர்ஸ் இருக்கணும், அந்த டூ நம்பர்ஸ் சேமாக இருக்கணும், பட் அதை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் வரணும். அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் சேமாக இருக்கு, மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் வருது. அப்போது நான் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கல அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் எடுத்து என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபோர் டூ சார் எயிட் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் இன்ட்டு மைனஸ் எயிட். ஓகே, அப்போ மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன். ஓகே, இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ்ஸை மைனஸாக சேஞ்ச் பண்ணலாம், மைனஸை ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணலாம், ப்ளஸ்ஸை மைனஸாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் ஜீரோ வரும். ஏன் இங்கே ஜீரோ ரிமைண்டர் வருதுன்னா, நம்ம க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவோம், நம்ம ரிமைண்டர் ஜீரோன்னு எழுதிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ரெண்டுமே சேமாக இருக்குது. மைனஸ் எயிட் எக்ஸ் கியூப் மைனஸ் எயிட் எக்ஸ் கியூப் டூ டேர்ம்ஸும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போது நமக்கு திஸ் டூ டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், டைரெக்டாக சேமாக இருக்கும். அப்போ டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ எம் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எயிட் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்டு என் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ போத் சைடு என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எம் மைனஸ் சிக்ஸ்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு எயிட். இந்த சைடு என்ன இருக்கும், எக்ஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ மைனஸ் தேர்ட்டி டூ இருக்கும். இப்போ என் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், எம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் ஆப்போசிட் சைடு வந்துன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு எயிட் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இருக்கும். எயிட் ப்ளஸ் சிக்ஸ்டீனா எம்மோட வேல்யூ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கும். ஓகே,